பிரைசலாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவன் நம்ம கொடுக்குற வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இணைத்து கொள்ள தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட மத்திய புத்தகத்தில் 5:4 வாசிப்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த நாளில் அநேக விதமான துயரங்களை அடைந்து கொண்டிருக்கார். துயரங்கள் என்று சொன்னால் கவனிங்க, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன். இது எப்பொழுது முடியும் வாழ்க்கையில் அப்படின்னும் போது அது துயரமாய் மாறுகிறது. நிறைய நேரத்தில் அவர் வேதனை, இந்த எப்போ தான் மாறுமோ, எப்போ தான் கணவன் திருந்து போகிறானோ, எப்போ தான் என் பிள்ளை இப்படி மாற போகிறானோ, எங்கள் வீட்டில் எப்போ தான் அந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு அநேக விதமான துயரங்களை இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, ஒரு காரியங்கள் மாறவில்லை என்று சொன்னால் அதன் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்னா அது கவலையாக இருக்கும். துயரம்னா அது ரொம்ப நாள் நீங்கள் வேதம் சொல்லி போகிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகளை பாக்கியமானா ஆண்டவர் பார்க்கிறார். நாம் நிறைய நேரத்தில் துயரப்படுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாக பார்க்கிறோம். ஆனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கார். அப்போது துயரப்படுகிற நீங்கள் என்ன சொன்னோம் கவனிங்க, நிறைய நேரத்தில் நான் துயரப்படுகிறேன் எப்படி போதும் என் வாழ்க்கைன்னு சொல்லத்தை விட, என்னை கர்த்தர் பாக்கியவானாக வைத்திருக்கிறார், நான் பாக்கியவதியாய் காணப்படுகிறேன், என் தேவன் அப்படி என்னை மாற்றிருக்கான் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த துயரத்துக்குள்ளே இருக்கிற என்று நீங்கள் புலம்புவதை விட, துயரத்து நிமித்தமாக என்னை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றிருக்கிறார், என் வாழ்க்கையை கத்துற ஆசுவத்து கொண்டிருக்கா, என்னோடு கூட அவர் இருக்கிறா, அவர் என் இடத்த வல்லவர் இருக்கா. பாக்கியவான் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் கொடுத்து வைக்குமா, நீ போனதும் எல்லாம் கிடைக்குதுப்பா, நீ போனால் எல்லாம் நடக்குதுப்பா. நாங்கள் கவனிங்க, நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கீங்க, ஆனால் ஆண்டு ஒன்று எப்படி வச்சிருக்கனா, பாக்கியவனாக வச்சிருக்கிறார். அந்த பாக்கியவான் பாருங்க, அவன் போன இடத்துல அவனுக்கு உண்டான காரியம். அநேகர் பாருங்க, போகிற இடத்துல தண்ணி வரல, தண்ணி வரல, ஆனால் இவங்க போனால் தண்ணி, எப்படி நீ போனால் மாத்திரம் இதெல்லாம் கிடைக்குது, நீ போனால் மாத்திரம் இதெல்லாம் நடக்குதுன்னா, துயரப்பட்டு கொண்டு இருக்கிற உன்னை ஆண்டவர் பாக்கியவனாக மாற்றிருக்கலாம். துயரப்பட்டு கொண்டு இருக்கிற உன்னை அநேகருக்கு ஆசுவாதமாக வைத்திருக்கா, அது தெரியாமல் தான் நீ என்ன பண்ணுற புலம்பிக் கொண்டிருக்க, இன்றைக்கி அதை மாற்றிக்கொள். தேவ சமூகத்தில் எப்போவுமே நான் கண்ணீர் வச்சுன்னு கண்ணீர் வச்சுங்க கண்ணீர் வச்சுங்க கண்ணீர் வச்சுங்க கிடக்காதான் கவனி, உன்னை பாக்கியவனாக கத்து வைத்திருக்கிறான், நீ பாக்கியவதியாக இருக்கிற. இன்னைக்கு அதை யோசிச்சு என்ன பண்ணு, தேவன் என்னை இப்படி நடத்த நான் ஏன் கலங்கி கொண்டிருக்கணும், நான் ஏன் அழுது கொண்டிருக்கணும், நான் ஏன் வேதனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உன் பிரச்சனை நீ மாற்றிக்கொள்ள என்ன பண்ணு, உன்னை நீ தகுதிப்படுத்திக்கோ, உன்னை நீ மாற்றிக்கோ. உன் குடும்பத்தில் எப்பவுமே நீ அழுகியோடு உட்காந்து இருந்தேன்னு வச்சுக்க, எங்கள் அம்மா கொஞ்சம் பார்த்தாலும் காலில் பார்த்தாலும் பிடிக்க மாட்டுதுங்க, எப்போ பாரு அழுதுனே உட்காருங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுது உட்காருங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற துயரங்கள் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, கத்திருந்தனால என்னை பாக்கியவனாக மாற்றிருக்கிறார் என்பதை எண்ணி சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஏசாய புஸ்தகத்தில் 61 2 வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் மாறுதல் செய்யவும். கவனிய, துயரப்பட்ட அனைவருக்கும் மாறுதல் செய்யவும். அன்றாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். அந்த துயரப்படுவர்களுக்கு ஆதல் செய்யும்படிக்கு அவரை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்தீங்க. இன்று வந்தார், பூமியில வந்தார், அவரை தேடினவங்க அந்த துயரப்பட்டவர்கள் இயேசு இடத்துல வந்தார்கள். தாவீதின் குமாரனே பாருங்க, துயரத்தோடு இருந்த ஒரு மனிதன் சத்தத்தை உயர்த்தினான். துயரத்தோடு இருந்த மனிதனை பேசாத அமைதியா இருன்னு சொல்லும் போது அவர் இன்னும் சத்தம் அதிக சத்தமாய் கூப்பிட்டார். தன் துயரம் நீங்கும்படிக்கு அந்த துயரப்படுகிற மனிதனை பார்த்து ஆண்டு பார்க்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என் பார்வை அடைவன். இப்போ கேட்ட உடனே அவர் கொடுக்குறார் பார்த்தீங்கன்னா, அதுதான் பாக்கியவான். பாக்கியவான் எல்லாருக்கும் அவர் கொடுத்தாரா, எல்லாருக்கும் அவர் செஞ்சாரா, இல்லையே. இந்த பூமியில் எத்தனையோ பேர் அன்றைக்கு கண்ணு தெரியாத விழுந்திருக்காங்க, எத்தனையோ பேர் அன்றைக்கு குறைவோடு வாழ்ந்திருக்காங்க, ஆனால் அத்தனை பேர் கிடைக்காது கவனிங்க, அந்த பாக்கியவானாக இருக்கிற மனிதனுக்கு அது கிடைக்கிது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தரை நம்மளை பாக்கியவானாக பாக்கியவதியாக வைத்திருக்கான்னு பார்த்தா, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிவிடுங்கன்னு சொன்னால் உன் ஜபத்தை கர்த்தர் கேட்பா. எத்தனையோ பேர் ஜபிக்கிறாங்க, அவங்களுக்கு பதில் வரல, ஆனால் எனக்கு என்ன பண்ணுது பதில் கிடைக்குன்னா, நீ பாக்கியவான், உன் ஜபத்தை கேட்குற ஒரு தேவன் இருக்கிறார் கவனிங்க. அன்றைக்கு அநேக குஷ்டரோகிங்க, ஒரு குஷ்டரோகி வந்தான், ஆண்டவரே உனக்கு சுத்தமானா, என்னை சுத்தமாக்க மாட்டேன், உடனே எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னான். அப்போ சுத்தம் ஆக்கினதுக்கு என்ன காரணம், அவனை சுகமாக்கினதுக்கு, அவன் ஒரு பாக்கியவான், எத்தனையோ நாள் துயரப்பட்டு கொண்டு வந்திருப்பான்,
எத்தனையோ நாள் ஊருக்குள்ள நான் போக முடியே, என் குஷ்டரோகத்தினால் இப்படி வாடுகிறேன், என்னை யாரும் வந்து சந்திக்க மாட்டாங்களே, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு தூரமாயிருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்வன தேடி போயிருக்கிறார். பார்த்தீங்களா, பாக்கியவனை தேடி இயேசு போயிருக்கிறார். அந்த பாக்கியவான் கேட்கும் போது உடனே அவருக்கு உதவி செய்கிறார். பார்த்தீங்களா, இன்றைக்கும் அதே தேவனை தான் நீ ஆராதித்துக்கொண்டிருக்க, அதே தேவனை தான் பின்பற்றுற, அவர் உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ போய் முட்டி போட்டுப்பாரு, நீ போய் ஜெபம் பண்ணிப்பாரு, அன்றோட நம்ம நம்பியிருக்கேன், நீ தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், உங்களை தாம்ப்பா நம்பியிருக்கேன், நீ பாக்கியவான்ற எண்ணத்தோடு போய் ஜெபம் பண்ணிப்பாரு, உன் ஜெபம் கேட்கப்படும். நீ ஜபிக்கும் போதே விசுவாசம் இல்லாமல் போய் உட்காந்து நடக்கமா நடக்கா, சரி சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கலாம், அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். போ ஜெயிச்சிடும்னு போ, கர்த்தரன் ஜெபத்தை கேட்பான்னு போ, இன்னைக்கு என் தேவைகள் சந்திக்கப்படுன்னு போய்ப்பார். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா, ஏன் என்று சொன்னால் நீ பாக்கியவான், ஏன் என்று சொன்னால் நீ பாக்கியவதி, உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக்கா, உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக்கா. அல்லேலூயா, தேவன் உன் தேவையை சந்திக்கிறவர். கவனிங்க, அதுல மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆறுதலையும், ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த துயரப்படுகிறவர்களை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாராம், இந்த துயரப்படுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய வல்லவராக்காராம் என்பதை நாம இந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். அந்த துயரப்படுகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, சீர்படுத்தவும். கவனிங்க, துயரப்படுகிற ஒரு மனிதனை தேவன் சீர்படுத்த வந்திருக்கு. கவனிங்க, நீங்க துயரப்பட்டு கொண்டிருக்கீங்க, நீ நினைக்கிறீங்க உன்னை சீர்படுத்த தான் இயேசு வந்திருந்தார், உன்னை சுகமாக்க தான் அவர் இயேசு வந்திருந்தார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற தான் இயேசு வந்திருக்கிறார். கவனிங்க, நான் நிறைய நேரத்தில் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன்னு தான், இயேசு உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மகன் தான் நீ, மகள் தான் நீ. ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, இன்னைக்கு என் துயரம் மாறல, துயரம் உன்னை சீர்படுத்த தாங்க இயேசு வந்திருக்கிறாரு. நீ போகிற ஆலயத்தில் போய் உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே சொல்லுகிற வார்த்தையை கொண்டு வந்து உன் வீட்டில் ஜெபம் பண்ணிப்பாரு, கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவா, உன் ஜெபத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார், உன்னுடைய ஜெபம் பெரிய மாற்றங்கள். இது தெரியாமல் தான் நீ என்ன பண்ணுற நேரத்தில் புலம்பிக்கொண்டு அழுது கொண்டு நான் துயரப்படுகிறேன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லியிருக்கதே, ஏன் நீ பாக்கியவான் என்று எண்ணி பார்க்க மாட்டேன், உன் துயரத்தை பார்த்து நீ இயேசு சொன்ன வார்த்தை ஏன் நினச்சி பார்க்க முடியல, நீ நினச்சி பார்த்துப்பாரு உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நீ நினச்சிப்பாரு உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க முடியும். அது தெரியாமல் தான் நீ என்ன பண்ணுற, நான் துயரப்படுகிறேன் இதை தான் பார்த்திய கண்டி உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்த மாதிரி நீ பார்த்தீங்கன்னா நீ பாக்கியவான் என்பதை உணர்ந்திருப்பேன். இந்த பாக்கியவனை கர்த்தர் என்ன பண்ற, உன்னை சீர்படுத்த தான், யாரை சீர்படுத்த, துயரப்படுகிற ஒரு மனிதனை அவனை சீர்படுத்த. இப்போ ஒரு பிள்ளை அழுது கொண்டு இருக்கு, பார்த்துட்டு போறாங்க, இன்னொருத்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, ஒரு நாலு பேர் பார்த்துட்டாங்க, ஒருத்தர் நின்று ஏன்டா அழுகுற, ஆனா ஏன்னா அவன் துயரப்படுவனை பார்த்து அப்படியே விட்டுட்டு போற ஜனல நின்று ஒரு மனிதனை விசாரிக்க முடியுமானா, அவனுடைய காரியங்களை தேவைகளை சந்திக்க முடியுமா, எனக்கு பசிக்குதுன்னா பசிக்கு ஏதாச்சும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த உலக மனிதர்களே ஒரு மனிதன் துயரப்படுவனை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், நீ துயரப்படுவதை பார்த்து அப்படியே விடுகிற தேவனில் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கா, உன்னை சீர்படுத்துவது அவருடைய வேலையாக இருக்கு. அந்த வசந்த வாசிங்களா, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். கவனிங்க, எங்க எதுல செய்யறான்னா, சியோன்ல ஒரு மனிதன் துயரப்படுகிறான், கர்த்தர் வாசம் பண்ணுற இடத்துல ஒரு மனிதன் துயரப்படுகிறான்னா அவனுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். கவனிங்க, எங்க தெரியுமா, ஒரு மனிதன் கர்த்தர் வாசம் பண்ணுற இடத்துல அவன் துயரத்தோடு இருப்பேன் என்று சொன்னால், அண்ணால் அன்னைக்கு வந்தாங்க துயரத்தோடு இருக்காங்க, எங்கே திரும்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நான் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கை உழவா வேதனையாக இருக்குதுப்பா, பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கேன் எனக்கோ பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு துயரத்தோடு தெய்வ சமூகத்தில் இருக்கிறான். அந்த துயரப்பட்டவளை ஆண்டவர் பண்ண, துயரப்படுகிற அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆனந்த களிப்பை உண்டு பண்ணினார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்க மகனே, ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்க மகளே, நீ துயரப்பட்டு கொண்டிருக்கியா, உன் ஆலயத்தில் கத்த உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கற்று வைத்திருக்கிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கற்று உனக்காக வைத்திருக்கிறார்,
உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கத்து வைத்திருக்கிறார். பாக்கியவான் என்பதை உணரு. யாருக்கும் கிடைக்காதுமா, உனக்காக கத்து வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் துயரத்தை பார்த்த, உன் வாழ்க்கையில் கத்து வைத்திருக்க ஆனந்தத்தை பார்க்கவில்லை, அந்த சிங்காரத்தை பார்க்கவில்லை. அந்த தேவன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உடித்திருக்கிறாரு. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். வசந்த வாசிங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். யாரா? நீதியின் விருட்சங்களா? இந்த நீதியின் விருட்சங்களாக மாற பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு துயரம் காணப்படுது. பாருங்க, அன்னைக்கு இந்த பத்திமை குருடனை இன்னைக்கு உயர்வாய் வேதத்தில் பார்ப்பதுக்கு, 12 வருடமாய் பெரும்பாடு சிறையை உயர்வாய் பார்ப்பதுக்கு, 18 வருடமாய் யூனியா இருந்தவங்களை இன்னைக்கு உயர்வாய் பார்ப்பதுக்கு, இவர்கள் நீதியின் விருட்சமாய் பார்ப்பதுக்கு, என்னன்னா இவர்கள் ஒரு நாள் துயரப்பட்டவர்கள். இந்த துயரப்பட்டவளை இன்றைக்கு வேதம் நீதியின் விருட்சமாய் மாற்றுகிறது. உன் வாழ்க்கை கத்தர் அப்படி மாற்றவர்கள், உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய சபையில் மாத்திரல, உன் ஊருக்குள்ள கர்த்த நீதி விருட்சமாய் மாற்றிக்கிறார். இது தெரியாம தான் நீ என்ன பண்ற, புலம்பிக் கொண்டிருக்கிற. என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் சூழ்நிலை மாறிடுச்சு, நான் எப்படி முன்னேற போறேன், என் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு. உனக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உன் துயரத்தை போக்கும்படிக்கு, உன் துயரத்தை மாற்றும்படிக்கு ஏசு உனக்காக பேசி கொண்டிருக்கார். தேவனுடைய வார்த்தையை நீ புரிந்து கொள். கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்காக தான் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. உன் வாழ்க்கையை மாற்றத்தான் இயேசு இந்த வார்த்தைகளை இன்றைக்கு போதிக்க வைத்திருக்கிறான். உன் வாழ்க்கையில் துயரத்தை பார்த்து கொண்டு நீ என்னை கர்த்தர் பாக்கியமான மாற்றிருக்கான்னு சொல்வதை நீ விசுவாசிப்பாரு. நீ எப்படி இருப்பியா? ஒரு நீதியின் விருட்சத்தை போல இருப்ப. இந்த நீதியின் விருட்சத்தை போல உன்னை வைத்திருக்க அந்த பூமியில. இது தெரியாம நீ என்ன பண்ற, நிறைய நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற மனிதனை மாற்றிக்கொள். வெளிப்படுத்தல் 7:17 வாசிப்பாருன. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்னைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறா, யார் உங்களை நடத்துவாரா? சிங்காசனத்தின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஒரு தேவன், அவர் தான் உங்களை என்ன பண்ணுவாரா, நடத்த போகிறார். எங்க நடத்துவார்னா, ஜீவ ஊற்றண்டையில நடத்துவாரா. ஜீவ ஊற்றண்டில் உன்னை கொண்டு போய் அவர் நடத்த வல்லவராக இருக்கார். அப்போ ஆண்டவர் ஜீவ ஊற்றண்டை கிட்ட கொண்டு போயிட்டா உன் வாழ்க்கையில் துயரம் இருக்குமா? உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்குமா? உன்னை அநேக நேரங்களில் என்னால் நடத்த முடியல, என் குடும்பத்தை நடத்த முடியல, என் பிள்ளைகளை வளர்க்க முடியல, என்னுடைய காரங்களை எதுவும் செய்ய முடியல, புலம்பிக் கொண்டிருக்க உன்னை பார்த்து சொல்கிறாரு. அவர் உன்னை உன்னால் நடத்த முடியாதுல, உன்னை உருவாக்கினவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறாரு. அவர் துயரப்பட்டு கொண்டிருக்க நேரத்தில் சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய்ச்சியே அவர் என்ன புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையே. பத்தியா எப்படி நடத்திருக்கா பத்தியா? இன்னைக்கு அதே தேவன் தான் உன்னை நடத்த வல்லவரா இருக்கு. அல்லேலூயா. அந்த 17 வாசிக்கும் போது பாருங்க, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள நீர் ஊற்றுகள் அன்னைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இப்ப உன் கண்ணீரை துடைக்க வேற யாரும் இல்லைங்க, உன் கண்ணீரை துடைக்க உன் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கண்ணீரை துடைக்க உன் தேவனுக்கான நீ வேதத்தை என்ன பண்ண வாசிக்கும் போது இந்த வேத வார்த்தைகள் உன் துயரத்தை போக்கக்கூடியதாய் மாறிடும், உன் கண்ணீரை துடைக்கக்கூடியதாய் மாறிடும், உன்னை ஜீவ நீரூட்டண்டையில கொண்டு போய் சேர்ப்பதாய் மாறும். இன்னைக்கு நாம் நிறைய நேரத்தில் உங்கள் கையில் இருக்க வேத புஸ்தகத்தை பார்ப்பதில்லை, இந்த வேத வார்த்தையோடு பேசுவதில்லை, இந்த வேத வார்த்தையை படிப்பதில்லை. இந்த வேத வார்த்தையோடு உங்கள் நேரங்களை நீங்கள் செலவழித்து பாருங்கள், உங்கள் காலங்களை செலவழித்து பாருங்கள், இந்த வேத வசனங்களை தியானித்து பாருங்கள். இந்த தேவன் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கா. இந்த தேவன் உங்கள் குறைவுகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கா. அதுவையா துயரப்படுகளை பார்த்து அவர் அப்படியே விடுகிறதில்லை. யோவான் 16:20 பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கார். 16:20 வாசி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நல்லா கேளுங்க, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொன்னாரு, இப்ப உங்க துக்கம் சந்தோஷமா மாறன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? நீ பாக்கியவனாச்ச. இந்த பாக்கியவனை ரொம்ப நாள் அழ வைக்கிறது வேலை இல்லையே. இந்த பாக்கியவானுக்கு கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன்,
உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் கூட இருக்கிறாரு. அந்த தெய்வம் உலகமோ சந்தோஷப்படும், நீயோ என்ன பண்ண அழுது புலம்ப, ஆனாலும் சொல்றாரு உன் துக்கம் சந்தோஷமா மாறும். உன் துக்கம் என்ன பண்ணுவோம் சந்தோஷமா மாறும் சொல்றாரு. இன்றைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துமாறேன். இப்போதும் துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து அவருடைய துயரங்களை கர்த்தர் மாற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அன்றே இந்த நாளில் துயரப்படுகிற ஒவ்வொரு நான் பாக்கியவான், கர்த்தர் என்ன பாக்கியவானா வைத்திருக்கான்னு சொல்லிட்டு விசுவாசித்து நடக்க கர்த்தாவே கிருபை செய்யும். ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.